வணக்கம் தினமலர் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டல் காம்பாக்ட். கிட்டத்தட்ட வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம் பார்த்த ஃபீல் தந்தது இந்த படம். பட் அதுக்கு முன்னாடி வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு தேட்டரில் போய் டிக்கெட் வாங்கினேன். அந்த தேட்டரில் வந்து 10:30 ஷோன்னு சொல்லிட்டு 11:30 வரைக்கும் சும்மா உட்கார வச்சிருந்தாங்க. சரி, இதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். பட் அதுதானே வேலை, பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி ஒரு 12 ஷோக்கு போய் உக்காந்தேன். மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, இந்த படம் பார்க்க போகிறோம், வெளியில் பார்த்தா எல்லாம் சைனாக்கார பொம்மமாக இருக்காங்க, என்ன காமெடி பண்ண போகிறாங்களே தெரிலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அது வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக் உள்ள ஒரு படம் பார்த்து ஒரு ஃபீல். முக்கியமாக நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அது எல்லாமே வந்து அற்புதமாக இருந்தது அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. படத்துடைய கதை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு எர்த்துக்கும் எர்த்து மாதிரி இன்னும் நிறைய கிரகங்கள் இருக்குது, அங்கே எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஃபைட்டு காமனாக நடக்குது. அதுதான் இந்த படத்துடைய அந்த டைட்டிலாக வச்சிருக்காங்க. அந்த ஃபைட்டு நடக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த ஃபைட்டில் தொடர்ந்து ஒரு 10 தோத்துட்டாங்கன்னா ஒரு கிரகத்துக்கிட்ட அந்த கிரகம் இவங்களுக்கு அடிமையாயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த போட்டியாளர்களில் இந்த ஃபைட்டு வரது முன்னாடியே நம்ம அவங்க கிரகத்தில் போய் அழிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இன்னொரு ஒரு கிரகத்துலேருந்து ஆளுங்களாம் வராங்க. ஆளுங்களாம் வந்து இந்த கிரகத்தில் இருக்க ஆளுங்களை சாகடிக்கிறாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றதா இந்த படத்துடைய கதையாக இருக்குது. முக்கியமாக இந்த படத்துடைய அந்த ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆக்ஷன் பிளாக்ஸ் ஃபைட்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த ஃபைட்டுக்காக ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க தெரியுங்களா, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு படங்களுடைய சாயிலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நிறைய இடத்துல பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் விஷுவல் எஃபெக்ட்ஸ் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்டில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு கிரேட் ஐடியா அப்படின்னு தான் சொல்லும். அதுக்கு அடுத்தபடியே அந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, படத்துடைய கதை ஏன்னா சென்டிமெண்ட்டாகவுமே வந்து படம் வந்து பயங்கரமாக டச் ஆகுது அப்படின்றதில் சந்தேகமே கிடையாது. சினிமோட மியூசிக்கு டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லிட்டு படம் ஓவராலா எல்லா இடத்துலயும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் தருது அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. படத்துடைய மைனஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேண்டசி திரைப்படம், இதில் நம்ம லாஜிக்லாம் யோசிக்க கூடாது. பட் இருந்தாலும் ஒரு காமனான ஒரு சில லாஜிக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் தருது. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்னொரு கிரகத்துலேருந்து நம்ம கிரகத்துக்கு வராங்க, வந்து இவங்களெல்லாம் அழிக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு 9 மேட்ச் நடக்கும்பொழுது இவங்களை தோக்கடிச்சிருக்காங்க. அப்போயே அவங்களுக்கு ஒரு டைம் பீரியட் கிடைக்கிது, இவங்களை அழிச்சிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பிறக்கும் போதே அழிச்சிட்டாலே முடிஞ்சு போச்சு கதை. அப்போயே வந்து பூமி வந்து இவங்களுக்கு அடிமையிடும். அதை விட்டுட்டு அவங்க இங்கே பெருசாகிட்டு அந்த வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா இவங்க எதுக்கு போயிட்டு அடித்து சாகடிச்சிட்டு ரெண்டு பேருக்கும் ஃபைட் நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான லாஜிக்கலான மிஸ்டேக்ஸ் கதையிலே இருக்குது. அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் தந்தது. இதில் இன்னும் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஏற்கனவே 19 அதாவது பார்த்தீங்கன்னா நான் பிறந்த வருஷத்துக்கு ஒரு 1 முன்னாடி வந்திருக்கு. 1995 இந்த படம் வந்து வந்திருக்கு. பட் அப்போ வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கு. விஷுவல் எஃபெக்ட்ஸுமே வந்து நம்ம சின்ன வயசுலாம் பார்த்துருப்போம் தெரியுமா, மைடியர் பூதம் அந்த மாதிரி இருக்குது. பட் இந்த வாட்டி இப்போ வரும்போது வந்து அந்த கதையாகவே நிறைய மாற்றிருக்காங்க. அதுக்கே அந்த டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இந்த படம் இந்த வாட்டி பார்க்கும்போது இன்னும் பயங்கர ஒரு இம்பாக்டை தருது. முக்கியமாக படத்துடைய ஃபினிஷிங்கில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, படம் செகண்ட் பார்ட் கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு எண்டிங்கோடு கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்கனாலுமே வந்து அந்த ஒரு இம்பாக்டை தரும் அப்படின்றதெல்லாம் சந்தேகமே கிடையாது. ரொம்ப நாள் கழிச்சு ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஜாக்கி சான் அவர்களுடைய படம், ப்ரூஸ்லி அவர்களுடைய படம்லாம் பார்ப்பேன். அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரியான ஜாப்பனீஸ் சைனீஸ் படங்கள்லாம் பார்க்கறது வெகுவாக அப்படியே குறைஞ்சிருச்சு. என்ன மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் வாண்டடாக போய் பார்க்குறவங்களும் இருக்காங்கன்னா, அதை அவங்கள சொல்ல வெகுஜன மக்களாக நிறைய பேர் இருப்பாங்க தெரியுங்களா, இவங்க நடித்தா படம் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரியான படங்கள் வரும்பொழுது மறுபடியும் அந்த மாதிரியான படங்கள் இந்த ஜாப்பனீஸ் சைனீஸ் படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்கன்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க இந்த படத்தை பார்த்துட்டு, உங்களுக்கு இந்த படம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுச்சு அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ் மூலம் ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரீ டாடா பபாய் சொல்லிக்கிறான் பிரவீன் கே எஸ் பாய்.